हाय मै डियर फ्रेंड्स इनके नम्बर चैनल एं बैक पी पाकपर अब द मोस्ट वैल्यू फॉर द मनी अब नमक एल्तमें बजाज बजाज अभी नाता नम्बर अंत नए रोम बेस्टान और बैक माइलेज किंग अब मेड फॉर माइलेज अब नम्बर बैक अब बजाज सीटी हंड्रेड नम्बर अंत बजाज सीटी हंड्रेड वो प्रोडक्शन वो इतर मोस्ट सक्सस्फुलाना माइलेज और किंगाकूर और बैक नमें संदेहमूल अदमारी बजाज सीटी हंड्रेड बी बी एस सिक्स वो इतनी बी एस फोर बी एस सिक्स अप्डेट पड़ी फ्यूचर्स को बैक एपी अभी नाम पाकपर वाँ पाक बजाज सीटी हंड्रेड पी अब नम्बर मुना मारे और माइलेज मेड फॉर माइलेज अब बजाज अदमारी वैल्यू फॉर मनी अब द बेस्टेस्ट बैक वो बजाज सीटी हंड्रेड दाँव विध डूल फर्स्ट लुक वैस पाता अब अरे बी एस फोर लुक बी एस सिक्स एंर लुक चेंजस् बी एस फोर एपड़ो अदारे कलर वैस पाती अब ब्लैक वित् ब्लू कुत्र ऑलिव ग्रीन वित् येलो देन रेड वित् ब्राइट रेड इतमी मत मूणु कलर कुत्तर मूणु कलर में पाक रोम सूपर ना अट्राक्टिव इंस्ट्रूमेंट कंसोल पी पाक अब फुल अंड फुल एनालॉग इंस्ट्रूमेंट कंसोल डिजिटल वो सुतमे अंत प्राइस सेटअप के फुल अंड फुल एनालॉग கொஞ்சம் நல்ல டீடைல்டா இருக்குதா நம்ம சொல்லணும் ஸ்பீடோமீட்டர் இருக்கு ஓடோமீட்டர் இருக்கு சோ ஒரு குட் இன்ஸ்ட்ருமென்ட் கன்சோல் அதோட பிரைஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படினா வந்து தென் இதோட இன்ஜின் செட்டப் பத்தி பார்த்தோம் அப்படினா வந்து 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க தென் வெட் மல்டிப்ளை கிளட்ச் தான் கொடுத்திருக்காங்க சோ இது வந்து ரொம்ப இனஃப் தான் அந்த அந்த பைக்குக்கு ஏத்த மாதிரி 4 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வெட் மல்டிப்ளை கிளட்ச்ங்கிறது வந்து ஒரு அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ரொம்பவே நல்லா இருக்குதா சொல்லணும் தென் இதோட இன்ஜின் செட்டப் பத்தி பாத்தீங்க அப்படினா வந்து 102cc 4 stroke single cylinder air cooled engine with FI system FI system வந்து catalytic converter then O2 sensor எல்லாமே வந்து BS6 norms கட்டுப்பட்டு FI injection கொடுத்திருக்காங்க சோ இது ஒரு நல்ல அப்டேட் னே சொல்லலாம் then இதோட the max power பாத்தீங்க அப்படினா வந்து 7.9 PS at 7500 rpm லியோ மேக்ஸ் டார்க் பார்த்தீங்க அப்படினா வந்து 8.34 நியூட்டன் மீட்டர் டார்க் at 5500 rpm லியோ ப்ரொடியூஸ் பண்ணுது इंजिन वैस एंस नम्बर बैक पाकवे रोम और 102 सीसी इंजीन रोम कंफर्टान बैक और मोस्ट रोम कंफर्टबल और अधिक कंफर्ट प्रोड्यूस पड़क बैकर नम्बर डे टू डे लाइफ आगो नम इक वे नम्बर जाप यूस पड़ रहा बैक वे नम्बर कलेक्शन इतमी डेलीवरी पड़ पड़े जाप्लामें और सूपरान कंफर्ट प्रोड्यूसर ईसी हेडलिंग लाइट वेटेड बैक देन ब्रेकिंग सेटअप पी पाकलवा காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட் ட்ரம் வித் 110 mm தென் ரியர் ட்ரம் வித் 110 mm கொடுத்திருக்காங்க பிரேக்கிங் செட்டப்பும் சரி டிஸ்க் கொடுக்கல ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரம் வேரியண்டா கொடுத்திருக்காங்க 102 சிசிக்கு வந்து அந்த ட்ரம் வேரியண்டே வந்து ரொம்ப ஒரு அடாப்டபிள் தான் ரொம்ப நல்ல ஒரு கன்வீனியண்டா இருக்குன்னு நம்ம சொல்லணும் தென் டயர் செட்டப் பாத்தீங்க அப்படினா வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் அலாய் வீல் கொடுக்குறாங்க ஃப்ரண்ட் டயரோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சஸ் டயர் ரியல்லி சேம் 17 இன்ச்சஸ் டயர் தான் கொடுக்குறாங்க அலாய் வீலோட கொடுக்குறாங்க அலாய் வீல் வந்து பைக்குக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சிடி ஹண்ட்ரடை பொறுத்த வரைக்கும் தென் இதோட டைமென்ஷன் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேர்வ் வெயிட் வந்து வெறும் 115 கேஜி தான் ஸோ உங்களுக்கு வந்து ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்கும் சிட்டிக்குள்ளே ஓட்டுறக்கும் சரி டிராஃபிக்கில் ஓட்டுறக்கும் சரி ரொம்ப ஈஸி அண்ட் கம்ஃபர்ட்டாக இருக்கும் தென் இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10.5 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க 10.5 லிட்டருங்க வந்து சூப்பரான ஒரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லணும் பிகாஸ் இதோட மைலேஜ் அந்த அளவுக்கு இருக்கும் சூப்பரான மைலேஜ்க்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி டேங்க் கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்குது 10.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 170 mm இருக்குது இந்த பைக்குக்கு ஏற்ற டீசெண்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் எந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போதும் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் இல்லை குழியில் எங்கேயாச்சும் ஓட்டும் போதும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கீழே வந்து அவ்வளோ சீக்கிரம் அடி விழுகாது அதே மாதிரி இன்ஜின் கீழே ஒரு கவரும் கொடுத்துருக்காங்க BS6ல அதுவும் உங்களுக்கு இன்ஜினோட நல்ல ப்ரொடக்ஷன் கொடுக்குன்னு தான் நம்ம சொல்லணும் தென் இதோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ரியரில் SNS சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான சஸ்பென்ஷன் செட்டப் தான் ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் ரியரில் வந்து SNS சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க தென் இதோட மைலேஜ் பற்றி நம்ம சொல்லணும் சொல்லவே தேவையில்லை 70-80 கன்ஃபார்ம் கொடுக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குற மைலேஜ் வந்து கண்டிப்பாக 65-70 நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ ஓவரால் இதோட வந்து செம கம்ஃபர்டான ஒரு பைக் அதே மாதிரி தென் ஓவர் மைலேஜ் ப்ரொடியூஸ் நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக் தான் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வேறு கொண்டு வந்திருக்காங்க ஸோ முன்னாடி இந்த BS4 ஓடவே BS6ல அதிகமான மைலேஜ் கொடுக்குறதுக்கான
ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டே டு டே லைஃப் பைக் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பைக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்ம சேனலில் பஜாஜ் CT100 BS6 பற்றின ரிவ்யூ. இதே மாதிரி மேலும் நீங்கள் எந்த பைக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் பைக் இன்ஃபர்மேஷனுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.